இந்த பொருளாதார மந்த நிலைமை பொருளாதார மந்த நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம நிறைய வருஷம் பார்த்துருக்கோமே. இப்போ திடீர்னு பார்த்தா பொருளாதார மந்த நிலைமைக்கு அதை நோக்கி தான் உலகம் போய்கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்க, எலன் மஸ்க் அவர்கள் அந்த ட்வீட்டில் வந்துட்டு, ஆமாப்பா, ஆனால் இந்த பொருளாதார மந்த நிலைமை அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை போட, அதுக்கு பின்னாடி ரீட்வீட்டு, அதுக்கு பின்னாடி வச்சு அதை ரொம்ப பெரிய அலசி ஆராய்ந்து, ஸோ உண்மையிலேயே நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த பொருளாதார மந்த நிலைமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை கூட நம்மளே கேட்க வச்சுட்டாங்க. சரி, இப்படி கேட்க வச்சுட்டாங்களே, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் அடுத்து என்ன தான் நடந்துச்சு, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் நிறைய ஊடகங்கள்லாம் போய் பார்க்கும்போது மறுபடியும் பல செய்திகள், அங்கே தாக்கிட்டாங்க, இங்கே தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் முக்கியமான சில செய்திகளை மட்டும் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். புட்டின் அவர்கள் பிரான்சினுடைய மேக்ரோன் மற்றும் ஜெர்மனியுடைய சான்சலர் இவங்க இரண்டு பேர் கூடயுமே பேச ஆரம்பிச்சிருக்கார். அப்படி பேசும்போது, எப்பா, உக்ரைனில் நிறைய விதமான தானியங்கள் அங்கங்கே பிளாக்ல இருக்குது, ஒரு யுத்த பூமியில் இப்படி பிளாக் ஆனதுக்கு நிறைய ரீசன் இருக்குது, அதுக்கு ரஷ்யா மட்டும் காரணம் கிடையாது, ரஷ்யாவினுடைய இராணுவம் மட்டும் காரணம் கிடையாது, நீங்கள் பிளேம் பண்ணுற மாதிரி ரஷ்யா எந்த தானியங்களையும் தடுத்து நிறுத்தவில்லை, சப்போஸ் எங்கள் பக்கம் இருந்து நாங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம், உலக நாடுகள் தயவு செஞ்சு அவங்க பேசுகிற இல்லாட்டி அவங்க சொல்கிற செய்திகளை கொஞ்சம் தெளிவுபட சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். ஸோ இந்த டிஸ்கஷன் மிக முக்கியமான ஒரு டிஸ்கஷனாக பார்க்கப்படுது. ஏன்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த இரண்டு நாடுகளுமே உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பிறகு செயல்பட்டு அதன் பிறகு நிறைய ஆயுதங்களையும் கொடுக்க ஆரம்பித்த இரண்டு நாடுகள். ஃப்ரான்ஸில் சொல்லவே வேண்டாம், ரஷ்யாவினுடைய எதிர்ப்பு, உக்ரைனுடைய ஆதரவு, இதை வச்சு ஒரு எலெக்ஷன் மேக்ரோன் அவர்கள் மறுபடியும் வின் பண்ணிட்டாங்க. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அங்கே ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமையில் ஜெர்மனி இப்போதும் இருந்து வருகிறது. சொல்லப்போனால் ரஷ்யாட்டிருந்து அவங்க பெரிய அளவு நேச்சுரல் கேஸையும் கச்சா எண்ணெயும் வாங்கி எந்தெந்த நாடுகள் ரஷ்யாவை பகைத்திருக்கிறார்களோ அவங்களுக்கு ஜெர்மனி அவங்களுடைய சார்பாக கொஞ்சம் கமிஷன் எடுத்துகிட்டு இந்த இயற்கை எரிவாயெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி ஒரு பிஸ்னஸையும் சேர்த்து ஜெர்மனி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி இந்த இரண்டு நாடுகளுக்கு அந்த தலைவர்கள் கூட புட்டின் அவர்கள் பேசியிருப்பது மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அமெரிக்காவுக்கு எதிராக என்ன தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊடகங்கள், அமெரிக்க ஊடகங்களுக்கு எதிராக இப்போ ஃப்ரான்ஸ் மற்றும் ஜெர்மனியுடைய ஊடகங்கள் ரஷ்யாவினுடைய நிலைப்பாட்டை சொல்லுகிறார்கள், இப்படியே போச்சுன்னா ரஷ்யாவினுடைய அந்த உண்மையான செய்திகள் வெளியில் வந்துடும், ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஷன்லாம் வெளியில் விடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு நாடுகளுக்கும் மிகப்பெரிய ப்ரெஷர் மேற்குலக நாடுகளால் கொடுக்கப்பட்டு தான் வருகிறது. ஆனாலும் இந்த தலைவர்கள் பல நேரத்திலையும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இதே மாதிரி துருக்கியினுடைய எர்டகன் அவர்களும் ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்கள் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு, அது அவங்களுடைய மீடியாவில், நாம் நினைக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை தானே அப்படின்னு சொல்லி விட்டுற முடியாது, அவங்களுடைய மீடியாவில் புட்டின் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் அதில் வந்துடும். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இந்த போரினுடைய அந்த வீரியத்தன்மையை, அதாவது மேற்குலக நாடுகள் கட்டமைக்கக்கூடிய அந்த வீரியத்தன்மையை குறைத்து விடும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்காங்க. இதனால தான் பல நேரங்களிலும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் பல அமெரிக்காவினுடைய தலைவர்கள் தூதரக அதிகாரிகள் எல்லாருமே சென்று, நீங்கள் டிஸ்கஷன் பண்ண வேண்டாம், நம்ம சொல்கிறத மட்டும் செய்தியாக போடலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு டிஸ்கஷனில் ஈடுபடுவார்கள். ஸோ இப்போது அதையும் மீறி இந்த இரண்டு நாட்டு தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது கூடவே இப்போ புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நிறைய நாட்டுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா மருந்துகள் உரங்களாக இருக்கட்டும், இதில் தட்டுப்பாடு அப்படிங்கிறது நிலவி இருக்கிறது. இந்த தட்டுப்பாட்டுக்கு காரணம் நாங்கள் தான், நாங்கள் மீன்ஸ் எங்களுக்கு அவங்க தடை விதித்திருக்கிறார்கள், பொருளாதார தடை விதித்திருக்கிறார்கள், அதனால் பல நாடுகளிலும் எங்களுக்கு இந்த மாதிரி உரங்களை ஏற்றுமதி செய்ய முடியலை. ஆனால் உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது, ஒன்ஸ் நீங்கள் எப்போ இந்த பொருளாதார தடையிலிருந்து இதெல்லாம் விலக்குவீர்களோ அன்னைக்கு நான் இதெல்லாம் ஏற்றுமதி செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன், உலக நாடுகளே கொஞ்சம் இதை உன்னிப்பாக கவனியுங்கள், ஏன்னா உங்கள் நாட்டில் விளைபொருள் பாதிக்கப்படுகிறது, ஏன்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாமையோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் இல்லாமையோ அங்கே இருக்கக்கூடிய விளைச்சல் பாதிக்கும், அந்த விளைச்சல் பாதித்தால் யாருக்கு லாபம், விவசாயிகளுக்கு ரொம்ப 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 நஷ்டம், அவங்க மறுபடியும் கடனாளியாக மாறுவார்கள், இந்த உலகம் ஒரு சைக்கிளுக்கு வரும். நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த உலகம் ரன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உழைக்கும் வர்க்கம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போவாது ஒரு இடத்துல உழைக்கும் மக்கள், ஓகேப்பா நம்ம உழைச்சிட்டோம், நமக்கு தேவையான காசு வந்துருச்சு, நம்ம இனிமேல் உழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டாங்கன்னா இந்த உலகம் ஓடுவது நின்றுவிடும். நல்லா கவனிச்சிருக்கீங்களா, பணக்காரர்கள் நிறைய பணம் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் இந்த உழைக்கும் அந்த பாட்டாளி மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த உழைக்கும் மக்களை உழைக்க வைப்பதற்காக திடீர்னு அவங்கள கடனாளியாக மாற்றுவாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், போர் வரும், அந்த போர் இல்லாட்டி பிரச்சனைகள், கலவரங்கள், புரட்சி, இப்படி எது நடந்தாலும் அந்த உழைக்கும் மக்களை அது பாதிக்கும். ஸோ உழைக்கும் மக்கள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸு எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் இதில் போட்டு அவங்களுடைய குடும்பத்தை ரன் பண்ணி மறுபடியும் அவங்களுடைய குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்காக உழைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மக்கள் தான் இந்த உலகம் அப்படிங்கிறது நகர்ந்து செல்வதற்கான மிக முக்கியமான இயந்திரங்களாக இருக்கிறார்கள்.
இப்போ இவங்க சொல்லியிருக்கிற இந்த ஃபெர்டிலைசராக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த ரஷ்யாவுக்கு போடப்பட்டிருக்கும் பல பொருளாதார தடைகளாக இருக்கட்டும், இதை யார் நேரடியாக பாதிப்பாளர்களாக மாறுகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உழைக்கும் மக்கள் தான். ஸோ மறுபடியும் ஒரு நாட்டில், இப்போ அமெரிக்காவில் இவங்க நான் 40 பில்லியன் அமெரிக்க டாலர் தரேன், 10 பில்லியன் அமெரிக்க டாலர் தரேன், இப்போ நேட்டோ படைகள் எடுத்துட்டிங்கன்னா 20 பில்லியன் அமெரிக்க டாலர் நான் உக்ரைனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பல பில்லியன் அமெரிக்க டாலர், பில்லியன் கணக்கான தொகை அப்படிங்கிறது நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்களை இது பாதிக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் அந்த நாட்டில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கூட ஆரம்பிக்கும், இல்லாட்டி அந்த நாட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வரி அப்படிங்கிறது கூட ஆரம்பிக்கும். வரி கூடும்போது பொதுமக்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக மாறும், மறுபடியும் பொதுமக்கள் ஓட வேண்டியதாக இருக்கும், அதன் வழியாக இந்த போருக்கான இவ்வளோ செலவை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் நான் சொன்ன இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டுமே நல்லா ஆழமாக யோசிச்சிங்கன்னா, நாம் எப்படி நமக்கே தெரியாமல் பயன்படுத்தப்படுகிறோம், நம்முடைய உழைப்பு எப்படி சுரண்டப்படுகிறது அப்படிங்கிறது உங்களாலேயே புரிந்து கொள்ள முடியும். ஸோ உழைக்கும் மக்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் பொருளாதார மந்த நிலைமை வந்து கொண்டே இருக்கிறது, போரின் வீரியம் அப்படிங்கிறது குறைவதற்கு முன்பாகவே விவசாயம் அப்படிங்கிறது முற்றிலுமாக அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் பயந்து வருகிறார்கள், இன்னொரு இடத்துல தானியம் அப்படிங்கிறது எல்லாமே அங்கே தட்டுப்பாடாக இல்லாட்டி பல பிளாக்காக நிற்கிது, எகிப்து போன்ற நாடுகளில் இந்த தானியம் கிடைக்கலன்னா பசிப்பட்டினி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, கொரோனா வைரஸால் IMF-லேருந்து வேர்ல்டு பேங்க் வர, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து குட்டியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வர, எல்லாருமே சொல்கிற விஷயம் நிறைய நாடுகள் இன்னும் பல பிரச்சனைகளுக்கு, பசி பட்டினி இல்லை வேலையில்லா திண்டாட்டத்தில் பெரிய அளவு மூழ்கி நிறைய நாடுகள் திவாலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இலங்கை மாதிரி அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நடந்த பிறகும் இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் நாங்கள் மறுபடியும் வெப்பனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கக்கூடிய நாடுகளை என்னவென்று சொல்வது? UK, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள், தமிழ் பட்சத்தினுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்க அவங்களுடைய கமெண்ட்ஸை சொல்கிறாங்க, வாழ முடியலப்பா, 40% ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக விலையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் எப்படி வாழ்றதுனே தெரியாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே யூகே இன்றைக்கி உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார், நாங்கள் இன்னும் உங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்க தயாராக இருக்கிறோம், எங்கள் நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நீ ஆயுதத்தை வைத்துக்கொள், உன்னுடைய மக்களை காப்பாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லலை, ஆயுதத்தை வைத்து ரஷ்யாவுக்கு எதிராக போராடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இவங்க ரஷ்யாவுக்கு எதிராக போராடும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் அதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ் பிரசிடென்ட், உக்ரைனுடைய எக்ஸ் பிரசிடென்ட் இன்னைக்கு ஒஃபிஷியலாக ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லியிருக்காரு, நான் உக்ரைன் விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் தொடங்கியதிலிருந்தே பல அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் அங்கே கலைக்கப்பட்டது. நல்லா கவனிச்சிங்கன்னா பல எதிர்கட்சி தலைவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். உக்ரைனில் நடந்துச்சு, நான் சொல்கிறது ரஷ்யாவில் இல்லை, ரஷ்யா ஓகேப்பா நம்ம சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு கம்யூனிச நாடு, அங்கே வந்து ஒரு சர்வாதிகாரி இருக்கார் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளால் சொல்லப்படுற புட்டின் அவர்கள் இருக்கிறார், அங்கே எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் இங்கே உக்ரைன் அப்படிங்கிறது ஒரு நல்ல நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பல ஊடகங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான செய்தியும் வெளியில் வரமாட்டுக்கு. உக்ரைனுடைய எக்ஸ் பிரசிடென்ட் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார், உக்ரைனுடைய எதிர்கட்சி தலைவர்கள் பல நபர்கள் இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க, உக்ரைனுடைய பல அரசியல் கட்சிகளுடைய உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த யுத்தத்தில் இதெல்லாம் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போது ஒற்றை நபர் அங்கு ஹீரோவாக மாற்றப்பட்டிருக்கிறார், அவர் வேறு யாருமே கிடையாது, ஜெலன்ஸ்கி அவர்கள் தான். ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ அப்படிங்கிறது இல்லை, உலக நாடுகள் மேற்குலக நாடுகள் உக்ரைன் அப்படிங்கிற அந்த நாட்டை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான காய்நகரத்தை செய்வதற்கு ஒரு அடியாளாக வேலை பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் தெள்ள தெளிவாக புரிகிறது. அடுத்ததாக இருந்த ஒரு பிரச்சனை ப்ளஸ் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மேற்குலக நாடுகளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேட்டோவினுடைய எக்ஸ்பான்ஷன் தான். ஸ்வீடன் மற்றும் ஃபின்லாண்டு நேட்டோவில் இணைய போகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு துருக்கி கடுமையாக எதிர்ப்புகளை சொல்கிறாங்க. துருக்கி கடுமையான எதிர்ப்புகளை சொன்ன உடனே ஒரு பக்கமாக US பதறுது, ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி, நம்ம ஒன்றாக இருந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் US அரசாங்கம், அமெரிக்காவினுடைய அரசாங்கம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள், ஸ்வீடன் மற்றும் ஃபின்லாண்டு நேட்டோவில் இணைவதை துருக்கி வந்து எதிர்க்காது, அதுக்கான எல்லா பேச்சுவார்த்தையிலுமே நாங்கள் ஈடுபட்டுருக்கோம், துருக்கிக்கு செக்யூரிட்டி கேரண்டியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வார்த்தை, இந்த செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிற வார்த்தையை ரஷ்யாவுக்கு கொடுக்குறோம்ப்பா, இனி ரஷ்யாவில் நாங்கள் என்ன தான் நேட்டோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் நேட்டோ படையை வச்சு ரஷ்யாவை அடிக்க மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்தால் போதும் இந்த யுத்தம் எதுவுமே தேவைப்படாது. அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டாங்கன்னா நேட்டோ அப்படிங்கிற அந்த படை உருவாக்குனதுக்கே தேவையில்லாமல் போயிடும். இந்த ஒரு வார்த்தை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இந்தியாவாக இருந்தால் என்னென்ன எதிர்பார்ப்போம், இந்தியாவை அடிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். இப்போ உக்ரைன் என்ன சொல்கிறாங்க, என்னை அடிக்கக்கூடாது, எனக்கு ஒரு செக்யூரிட்டி அந்த ஒரு பேலன்ஸ் தர்றதுக்காக பல நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே செக்யூரிட்டியை எல்லா நாடுகளுமே எதிர்பார்க்கிறது, துருக்கி அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸ்வீடன் ஃபின்லாண்டு போன்ற நாடுகள் எனக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களுக்கும் அமைப்புகளுக்கும் பணத்தை வாரி வழங்குறாங்க, குருதின மக்கள்.
ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நேட்டோ படையில் இணைந்து விட்டார்கள் என்றால் அது வந்து எனக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறிடும். என் நாட்டில் நான் நடக்கிறது இல்லாட்டி எனக்கு என் நாட்டு மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பு மரியாதையும் அவர்களால் கெட்டுவிடும். ஸோ இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது நியாயம் என்று வாதாடக்கூடிய அமெரிக்காவால் பிற நாடுகள் இல்லாட்டி அமெரிக்காவினுடைய எதிராளிகள் அப்படிங்கிற அந்த நாடுகளுடைய அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளாத மனநிலைமை என்ன சொல்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் முதலாளித்துவம். இன்னைக்கு டென்மார்க்கினுடைய ஹார்புன் மிசைல்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி செல்ஃப் ப்ரொப்பல்டு ஹோவிட்ஸஸாக இருக்கட்டும், அமெரிக்கா அதை டெலிவரி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இன்றைக்கி உக்ரைனுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. ஸோ இந்த ஹார்புன் மிசைல்ஸ் எல்லாமே ஆன்டிஷிப் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக யுத்தம் என்பது எங்கே நடக்கப் போகுதுன்னா கடலில் தான் நடக்கப் போகுது, பிளாக் சி. ஏன்னா மேரிபோல் சிட்டியை கையகப்படுத்தி விட்டார்கள். அடுத்ததான் இன்னைக்கு கூட லைமன் அப்படிங்கிற மிக முக்கியமான சிட்டியை ரஷ்யா அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஒரு இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், லிசியம் அப்படிங்கிற அந்த இடத்த அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, லைமன் அப்படிங்கிறது இப்போ அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அடுத்து அவங்களுடைய இலக்கு போப்பஸ்னா அப்படிங்கிற ஒரு சிட்டியாக இருந்துச்சு, அதையும் இப்போ கையகப்படுத்தி விட்டார்கள். அடுத்ததாக இவங்க ரஷ்யாவினுடைய படை எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்முத் அப்படிங்கிற ஒரு ஏரியா தான். இந்த பக்முத் அப்படிங்கிற ஏரியாவை மட்டும் ரஷ்ய அரசாங்கம் பிடித்தெடுத்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக ரஷ்யாவுக்கு கிழக்கு இடத்தில் உக்ரைனுடைய கிழக்கு பகுதி மிகப்பெரிய ஒரு வெற்றி பகுதியாக மாறிவிடும். அதற்கான துரித நடவடிக்கையில் ரஷ்யா ஈடுபட்டு வருகிறது. உக்ரைன் மற்றும் யூக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டாங்க, ஆமாம் லைமன் அப்படிங்கிற அந்த சிட்டி எங்களுடைய கண்ட்ரோல் வந்து போயிருச்சு, யார் எடுத்துட்டாங்க அதை, ரஷ்யாவினுடைய படை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார்கள். இதில் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும்னா இந்த செவர்டோனஸ்க் அப்படிங்கிற அந்த ஏரியா தான், இந்த செவர்டோனஸ்க் அப்படிங்கிற அந்த ஏரியாவையும் இவங்க ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு ரஷ்யா ரொம்ப பெரிய அளவில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னா அந்த லைமன்லேருந்து போப்பசனா அப்படிங்கிற அந்த இடம் நேரடியாக ஒரு லைனை போட்டு இல்லாட்டி ஒரு வழியை வகுத்து அதன் ஃபுல்லாக யார் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு மாறிடும். ஸோ டோட்டலாக பார்க்க போனால் லைமன் சிவஸ்க் போப்ஸ்னா அப்படிங்கிற அந்த இடம் முழுவதுமாக யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும், ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதன் பிறகு பாக்முத் அப்படிங்கிற அந்த பகுதியை நோக்கி ரஷ்யாவினுடைய படை திரும்ப ஆரம்பிக்கும். இந்த பாக்முத் அப்படிங்கிறது எல்லாமே ஈஸ்ட் சைடுன்னு பார்க்கும்போது மேரிபோல் சிட்டி, கர்சன் அப்படிங்கிற பகுதி எல்லாமே இப்போ ரஷ்யாவுக்கு வந்துருச்சு. ஸோ துறைமுக சிட்டி ரஷ்யாவுக்கு வந்த பிறகு அடுத்த யுத்தம் எங்கே தான் நடக்கும், கடலில் தான் நடக்கும். அதனால தான் இந்த ஆன்டிஷிப் மிசைல்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் இப்போ இது வாங்கி குவிக்கப்படுகிறது உக்ரைன் நாட்டுக்குள்ளே. இன்றைக்கி ரஷ்யாவிலிருந்து மிக முக்கியமான பல நிறுவனங்களுடைய ஷேரை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பிஸ்னஸ்க்கு மட்டும் 1000 கோடிக்கு மேலே இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பல நிறுவனங்கள் இன்வெஸ்ட் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஸோ இன்னும் பல டன் கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது எல்லாமே எங்கேருந்து வரப்போகுது, ரஷ்யாவிலேருந்து வரப்போகுது. நம்முடைய நிறுவனங்கள் ரஷ்யாவில் ஆதிக்கம் செலுத்தப் போகிறார்கள். ஆதிக்கம் மீன்ஸ் மேற்குலக நாடுகள் அவங்களுடைய நிறுவனங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பிஸ்னஸ் இப்போ யாரை தேடி வந்திருக்கு, இந்தியாவை தேடி வந்திருக்கு. இந்தியா அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க. லுகான்ஸ்க் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் மட்டுமே ரஷ்யாவினுடைய படை வீரர்கள் கிட்டத்தட்ட 10,000 அதிகமான வீரர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை உக்ரைனுடைய இராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்த படை முன்னாடி கண்டிப்பாக உக்ரைனால் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ ஈஸ்ட் சைடு ரஷ்யாவினுடைய ஒஃபென்சிவ் அப்படிங்கிறது நம்ம நினைக்காத அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். இதுவரையிலும் ரஷ்யாவினுடைய இந்த போர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க ஈஸ்ட் சைடு ஒஃபென்சிவ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கி கர்கேவ் பகுதிகளிலும் ரஷ்யாவினுடைய தாக்குதல் அதிகளவு இருந்தது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஒரே நேரத்தில் ஈஸ்ட் மற்றும் சவுத் சைடு ரஷ்யாவினுடைய தாக்குதல் அதிகரித்து வருகிறது. ரஷ்யாவினுடைய தாக்குதல் ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வெளியில் வருது. அமெரிக்கா, துருக்கி போன்ற நாடுகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் அதற்கு நிகராக ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க. இது எல்லாம் பார்க்கும்போது இந்த யுத்தத்தில் மேற்குலக நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியுடனும் ரஷ்யா தோல்வியுடன் ப்ளஸ் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுப்பதற்கான முயற்சிகளுடனும் ஒட்டுமொத்த உலகம் பெரிய ஒரு பொருளாதார சுணக்கத்துக்கும் நீங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் புரிகிறது. கொரோனா வந்த போதே ஒரு பயம் இருந்தது, ஒரு பபுள் உடஞ்சிருமோ, எப்படி ஒரு சிவில் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பபுள் உடஞ்சி 2003 பெரிய ஒரு ரிசெஷன் வந்துச்சோ அதே மாதிரி இன்னொரு பொருளாதார மந்த நிலைமை வந்து விடுமோ அப்படின்னு சொல்லி பயந்தோம். பொருளாதார மந்த நிலைமை கொரோனாவால் இல்லடா, இந்த ரஷ்யா உக்ரைனால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிரியாவினுடைய யுத்தமும் இப்போது ரொம்ப பெரிய அளவு பெரிதாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலினுடைய வான்படை தாக்குதல் அதிகரிக்கிறது, அதற்கு ஈக்குவலாக ரஷ்யாவும் அவங்களுடைய படையை அங்கே திருப்பி இருக்கிறார்கள். ஸோ யுத்த பூமிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ரிசெஷன் தானாக ஏற்படக்கூடிய ஒன்று தான். நான் ஏன் இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்கிறேன்னா பொருளாதார மந்த நிலைமையை பற்றி நல்லா தேடி படிங்க,
அது வந்தால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத தேடி படிங்க. தேடி படித்த பிறகு கண்டிப்பாக உங்களால் நான் சொல்கிறதுக்கான அந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ டீப்பாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரையறுக்கப்படுகிறது. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.